ப்ரெக்னென்சி உருவாக்குற வாய்ப்பு 10% தான். பட் இப்போது நமக்கு 50% வரைக்கும் வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. ஸோ டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது என் மாமியாருக்கு தெரியாது, என் நாத்தனாருக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக எனக்கு அவங்களோட சுச்சுவேஷன் புரியுது, பட் ஆனால் அது மாறணுங்கிறது தான் மெயினாக நான் சொல்கிறேன். இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஒரு கப்பலுக்கு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவரோட டாக்டர்ஸ்க்குமே சரி, அந்த கப்பல் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க கையில் எப்படியாவது ஒரு குழந்தைய பாத்திர மாட்டாங்களா, அந்த குழந்தைய சிரிக்க வச்சோ இல்லை அந்த குழந்தைய அழுகிற சத்தத்தை அவங்க கேட்க மாட்டாங்களா, தனக்குன்னு ஒரு குழந்தை வராதா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு விந்தணுக்கள் நிறையா தானே இருக்குது, அப்புறம் ஏன் ப்ரெக்னென்சி வரலைன்னு ஏன் சொல்கிறீங்க, இல்லை ஏன் அதனால் வந்து டெஸ்ட் டியூப் பேபி நான் பண்ணிக்கணும் அப்படின்னும் சில பேர் கேட்பாங்க. ப்ரெக்னென்சி வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு டெஸ்ட் டியூப் பேபியில் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸை விட. நான் டாக்டர் மதுமிதா சேகரன், ஐவிஎஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர் ஜெம் கிளினிக், வில்லிவாக்கம், சென்னை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐவிஎஃப் அப்படின்னா என்னென்னா, இதை காமனாக எல்லாருக்கும் சொல்கிறதுனா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொன்னோன்னே எல்லோரும் இமேஜின் பண்ணுறதுனா ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து பேபி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின் தான். ஏன்னா பிக்சர் கூட வந்து நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபின்னு சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி பிக்சர்ஸ் நிறைய வரும், இல்லைனா வந்து ஒரு சின்ன டிஷ்ஷில் வந்து பேபி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதுவே வந்து ரொம்ப சின்னதாக நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து எல்லாத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக பயங்கர ஜென்டில் நீங்கள் அந்த மாதிரி என்ன சொல்லணும்னா, ஒரு தண்ணி ட்ராப்பை நம்ம வந்து டேபிளில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் அது பார்க்க முடியும். பட் அதே ஒரு தூசியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இமேஜினில். அது ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிள் ஆக்சுவலி, சயின்ஸில் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ. அது வந்து 45 இயர்ஸ் முன்னாடி ஒரு டாக்டர் பண்ணார். அப்போ பண்ணும்போது இப்போக்கும் அப்பைக்கும் நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவர் பண்ணும்போது 10% தான் அதில் சக்ஸஸ் இருந்தது. அதாவது ஒரு ப்ரெக்னென்சி உருவாக்குற வாய்ப்பு 10% தான். பட் இப்போது நமக்கு 50% வரைக்கும் வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. ஸோ டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது அந்த காலத்துலேருந்து இப்போக்குள்ள இந்த 45 வருஷத்தில் நிறைய மாறுதல்கள். ஸோ அதில் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து டெஸ்ட் டியூப் பேபி சொல்லிட்டாங்க, யாராவது தம்பதிக்கு டெஸ்ட் டியூப் பேபி சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க டெஸ்ட் டியூப் பேபி போகிறாங்கன்னு உங்கள் சரௌண்டிங்கில் சொன்னால் கூட அவங்கள வந்து எமோஷனல் சப்போர்ட்டும் கொஞ்சம் அதுதான் ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணாமல் ஐயோ நீ டெஸ்ட் டியூப் பேபியில் பெற்றுக்க போறியா அப்படின்ற அந்த கேள்வியே வராத அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு கருவுறு ப்ராப்ளம் இருக்கும்போது, அதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஒரு கப்பலுக்கு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவரோட டாக்டர்ஸ்க்குமே சரி, அந்த கப்பல் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் எங்களோட மெயின் இதுவே எந்த கப்பல் வந்தாலும் சந்தோஷமாக போகணும். ஸோ சந்தோஷங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் ஒரு குழந்தை வரணும். அது எந்த விதத்தில் வருதுங்கிறது முக்காவாசி பேர் வருத்தப்படும். யோசிக்கிறத விட அவங்க கையில் எப்படியாவது ஒரு குழந்தைய பாத்திர மாட்டாங்களா, அந்த குழந்தைய சிரிக்க வச்சோ இல்லை அந்த குழந்தைய அழுகிற சத்தத்தை அவங்க கேட்க மாட்டாங்களா, தனக்குன்னு ஒரு குழந்தை வராதா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள ஏக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு பெட்டரான ரிசல்ட், அதாவது அவுட்கம், அதாவது அவுட்கம் இன் த சென்ஸ் ப்ரெக்னென்சி வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு டெஸ்ட் டியூப் பேபியில் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸை விட. ஸோ டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது பற்றி நான் இப்போ ஒரு பொதுவாக சொன்னேன். ஆக்சுவலாக நாங்கள் கிளினிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னா ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி நான் இப்போ சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரியே நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களோட கருமுட்டைகள் வளர வைப்பாங்க. வளர வச்சு அது நமக்கு வளர்ந்துதான் அப்படிங்கிற செக் பண்ணி, செக் பண்ணும்போது ஸ்கேனும் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. இது ரெண்டும் பண்ணும்போது ஒரு ஆணுக்கும் வந்து விந்து பரிசோதனை பண்ணி அந்த விந்தும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஒரு ப்ரெக்னென்சி உருவாக்குறதுக்கு நல்ல கருவும் நல்ல விந்தணுக்களும் வேணும். நமக்கு விந்தணுக்கள் நிறையா தானே இருக்குது, அப்புறம் ஏன் ப்ரெக்னென்சி வரலைன்னு ஏன் சொல்கிறீங்க, இல்லை ஏன் அதனால் வந்து டெஸ்ட் டியூப் பேபி நான் பண்ணிக்கணும் அப்படின்னும் சில பேர் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிலது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, சிலது தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் டியூப் பேபின்னு பார்க்கும்போதும் நமக்கு அதை மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் இதில் வந்து டெஸ்ட் டியூப் பேபியில் அதிகமான சக்ஸஸ் வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் விட, அதாவது 50% அளவுக்கு சக்ஸஸை டெஸ்ட் டியூப் பேபியில் டெஃபினட்டாக கொடுக்க முடியும். இதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. இப்போ கருமுட்டைக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா ஒருத்தவங்களுக்கு கருமுட்டை நல்லா வளரும்னு சொல்ல முடியாது. ஸோ கொடுத்து தான் பார்ப்பாங்க. கொடுத்து பார்த்து கருமுட்டை வளரும் போது நல்லா வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டாக்டருக்கும் சரி அந்த பேஷண்ட்டுக்கும் சரி நல்ல அவுட்கம்மை கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது கருமுட்டை வளர்ந்து வெடிக்கும் போது ஒரு மயக்க ஊசி கொடுத்து அவங்களுக்கு மயக்கம் கொடுத்துட்டு நமக்கு அந்த கருமுட்டையை வெளியில் எடுப்பாங்க.
அதாவது எப்படி எடுப்பாங்க அதெல்லாம் ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்ரேஷன் மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு மேலே எதுவும் தையல் போடுறது அந்த மாதிரியும் இருக்காது. எப்படி அடிவழியில் உங்களை ஸ்கேன் பண்ணி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பண்ணுறாங்களோ அதே வழியிலே உங்களுக்கு அந்த கருமுட்டைகளை வெளியில் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, கருமுட்டையும் சரி நம்ம விந்தணுக்களும் சரி நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ சின்னது. ஒரு நல்ல கருமுட்டை அதாவது மெச்சூரான எக் அப்படின்னா அது வந்து மெஷர்மெண்ட் கூட புக்கிலலாம் இருக்குது, 120 மைக்ரோமீட்டர்ஸ் அப்படின்னா எவ்வளோ சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க. அதை நம்மளால் கண்பட பார்க்கவே முடியாது. அதே மாதிரி விந்தணுக்களும் தான், விந்தணுக்களும் நம்மளால் கண்பட பார்க்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வேணும். அதெல்லாம் நமக்கு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ரூம் நல்லா எக்யூப்டாக இருக்கணும், ஒரு நல்ல லேபாக இருக்கணும், அந்த இடத்துல வெளியில் உள்ள காற்றெல்லாம் போகாத அளவுக்கு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஆட்கள் கம்மியாக தான் அந்த லேபுக்குள்ளே போவாங்க. ஏன்னா நம்ம காற்று மூலியமாக கூட கண்டாமினேஷன் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு கருமுட்டையும் சரி விந்தணுக்களும் சரி ரொம்ப சென்சிட்டிவ் நம்மளோட வெளி உலகத்துக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பும். ஸோ இப்போ வந்து மயக்கம் கொடுத்து எக் வெளியில் எடுப்பாங்க, அதுக்கப்புறமா அன்னைக்கு ஆண் அதாவது ஹஸ்பண்ட் வந்து விந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்து அந்த விந்தணுக்கள்லேருந்து பெஸ்ட்டு விந்தணுக்களை எடுத்து ஒரு ஒரு கருமுட்டைக்கும் இப்போ ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த கருமுட்டை இருக்கிற ஒரு டிஷ்ஷில் அதாவது ஒரு நீங்கள் நிறையா பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்களே அந்த டிஷ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் தான் கருவை வளர வைப்பாங்க. ஸோ ஒரு கருமுட்டைக்கு இவ்வளோ விந்தணுக்கள் அப்படின்னு சொல்லி செலுத்தி அது கரு உருவாகுதான்னு சொல்லி அடுத்த நாள் 0 day, 1 day, day 2, day 3 அந்த மாதிரி வந்து நமக்கு கருவை உருவாகத்தை மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் பார்க்க முடியும். இதை பார்க்குறவங்க அதாவது இதை பண்ணுறவங்க பேர் வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளினிஷியன் அதாவது ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட், ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் கவுன்சிலிங். சைக்காலஜி கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைக்காலஜி கவுன்சிலிங் ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரீட்மெண்ட் போகும்போதே நிறைய கப்பல் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆவாங்க. ஏன்னா இது டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் இந்த சென்சிட்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்காக வரும்போது அவங்க ஈச் அண்ட் எவ்ரிடே தே வில் பி ஃபெட்டப். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லாமல் வருவாங்க, வீட்டில் சுற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, இது ஏன்னா எம்பாரஸ்டாக நினைப்பாங்க. இதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிட்டோம்னு யார்ட்ட சொல்லிட்டேன் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இல்லை அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறது உண்டு. என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க என் மாமியாருக்கு தெரியாது, என் நாத்தனாருக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்களோட சுச்சுவேஷன் புரியுது, பட் ஆனால் அது மாறணுங்கிறது தான் மெயினாக நான் சொல்கிறேன். இதை பற்றி வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையுமே பேசணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே அதை பற்றி பயப்படாமல் பேசுங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லும்போது இல்லை நீங்கள் ஏதாவது நாளைக்கு நான் ஐவிஎஃப் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க தைரியமாக அந்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, டெஃபினட்டாக எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அதனால் நிறைய பேர் டெஸ்ட் பேபி பண்ணிக்கிறதோ இல்லை ஃபர்டிலிட்டி கிளினிக் வரத்துக்கோ பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு எதாவது ஆகிடும், இல்லை நமக்கு இதனால் நம்ம குழந்தைக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. அது தவிர்க்கணும், அது மாறணும், டெஃபினட்டாக மாறணும். அதனால் இது டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். இது போக நம்ம இப்போ வந்து கருவெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம், இப்போ கரு உருவாயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுவாங்க? இப்போது நார்மலாக நமக்கு கரு உருவாகி 4 நாளைக்கான வளர்ச்சி மட்டும்தான் ஒரு லேபில் பண்ண போகிறோம். மற்றதுக்கு அப்புறமா உங்கள் கரு அதாவது உங்கள் பேபி வளர்ந்து ப்ரெக்னென்சி க்ரோ ஆகிறது எல்லாமே உங்கள் கர்ப்பப்பையில் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ 4 நாளைக்கான வளர்ச்சி மட்டும்தான் வெளியில் இருக்குமே தவிர்த்து மற்றது எல்லாமே எப்படி இயற்கையை எல்லாருக்கும் ப்ரெக்னென்சி வளருதோ அதே மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அந்த கரு வளர்ந்த பிறகு நம்ம கர்ப்பப்பையில் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கெத்திட்டரில் அந்த கரு வளர்ந்ததை நம்ம வந்து லோட் பண்ணி கர்ப்பப்பை உள்ளார வச்சுருவாங்க. ஸோ எங்கே கரு வளரப்போதோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேபிக்கு ரத்த ஓட்டம், சத்தணுக்கள் எல்லாமே உங்களோட ரத்தத்துலேருந்து தான் போக போகுது. ஸோ அதுக்கு தான் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எல்லா பேஷண்ட்டுமே சொல்லுவேன். ஏன் நீங்கள் ஒல்லியாக இருந்தால் கூட குண்டா இல்லை அப்படின்னு நான் கூடமே சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடும் போது தான் உங்களோட சதைக்கு உங்களோட ரத்த ஓட்டத்தில் நல்ல ரத்தணுக்கள் நல்ல சத்தணுக்கள் போய் சேரும். அப்படி சேரும்போது தான் உங்களோட பேபியும் ஃபார்ம் ஆகும்போது நல்லா வளரும், வளர்ந்து நல்ல ஒரு ஹெல்தி பேபியை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இது எல்லாமே சேலஞ்சிங் தான். ஒரு கிளினிஷனாக எனக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஒரு பேஷண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியல். ஸோ இது வந்து ஃபர்டிலிட்டியில் கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஆரம்பிப்பாங்க. ஒரு டெஸ்ட் பேபி போக போகிறீங்கனாலே கவுன்சிலிங் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஐவிஎஃப். ஸோ இந்த வீடியோவில் நான் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமேலேயும் வேறு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அப்ரோச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.